Hi friends, Loantech channel ku ungala na welcome pandren. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் அதாவது எந்த லோன் பத்தி எந்த பேங்கோட ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம செலக்ட் பண்ணிருக்க பேங்க் அண்ட் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் ஓடி லோன். சோ ஓடி லோன பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போறேன். சோ ஓடி லோன் பத்தி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுருக்கேன். இருந்தாலும் ஓடி லோன பத்தி நிறைய பேர் கமெண்ட்ல கமெண்ட் பண்றீங்க, எனக்கு ஓடி லோனோட ஃபுல் டீடைல்ஸ் வேணும், எனக்கு இந்த டவுட் இருக்கு, எனக்கு அந்த டவுட் இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா சொல்றாங்க, நான் வந்து ஓடி லோன் எடுக்கலாமா, எனக்கு பயமா இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்க. சோ அந்த மாதிரி டவுட் இருக்கவங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கான வீடியோ தான் இது. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ பெல் பட்டன் இருக்கும், அதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படிங்கறப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பஜாஜ்ன்றது ஒரு நான் பேங்கிங், பேங்கிங் செக்டார் கிடையாது. சோ பேங்கிங் செக்டார்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்லயுமே சரி, இப்போ பிரசன்டா மார்க்கெட்ல ஒரு 15 பேங்க் கிட்ட வந்து பர்சனல் லோன் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ பஜாஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல குடுக்கற லோன்ல இருந்து நம்ம டிஃபரெண்டா என்ன பண்ணலாம் அப்படின்றது அவங்களோட ஐடியா. சோ அது வந்து அவங்க என்ன செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஓடி லோன், அதாவது ஓவர் டிராப்ட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஓவர் டிராப்ட் ப்ராடக்ட்ல என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் அவங்க வந்து டார்கெட் பண்றாங்க, அதாவது என்ன மாதிரி கஸ்டமருக்கு அவங்க ஓடி லோன் கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட கம்பெனி கேட்டகரி, அதாவது நீங்க ஒர்க் பண்ற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பஜாஜோட லிஸ்டட் கேட்டகரியில இருந்ததுன்னா உங்களோட சேலரி வந்து 36,000 ரூபாய் இருந்தாலே அவங்க ஓடி லோன் கொடுக்கறாங்க. தென் உங்களோட கம்பெனி இன்கேஸ் லிஸ்டட்ல இல்ல, அவங்களோட லிஸ்டிங் கேட்டகரியில உங்க கம்பெனி வரல அப்படின்னா உங்களோட சேலரி 40,000 ரூபாய் இருக்கணும். சோ இந்த எலிஜிபிலிட்டியில மெட்டானாதான் ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி நம்ம பஜாஜ் ஓடி லோன் எடுக்கிறதுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க கம்பெனி லிஸ்ட்ல இருக்கணும், லிஸ்ட்ல இல்ல அப்படின்னா நீங்க வந்து 40,000 ரூபாய் சேலரி வாங்கணும். என்னோட கம்பெனி லிஸ்ட்ல இருக்கா இல்லையா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, பஜாஜோட லிஸ்ட்ல என் கம்பெனி இருக்கா இல்லையா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேம் வந்து நீங்க கூகுள்ல டைப் பண்ணுங்க. உங்க கம்பெனி நேம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, இன்கார்பரேஷன் அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்க கம்பெனி ஸ்டார்ட் ஆகி எவ்வளவு வருஷம் ஆகுதுன்றது வரும். சோ உங்க கம்பெனி ஸ்டார்ட் ஆகி 5 வருஷத்துக்கு மேல இருந்ததுன்னா ஷுவரா உங்க கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்லயுமே லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதே உங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி less than 5 years, அதாவது 5 வருஷத்துக்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க கம்பெனி லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு அசம்ஷனுக்கு வந்துக்கலாம், ஓகே நம்ம கம்பெனி லிஸ்ட்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி. சோ அப்படி இருந்ததுன்னா உங்க சேலரி 36,000 ரூபாய் இருந்தாலே நீங்க வந்து பஜாஜ் பைனான்ஸ்ல ஓடி லோன் எடுக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி. இல்ல நம்மளோட கம்பெனி less than 5 years இருக்கு அப்படின்னா நீங்க 40,000 ரூபாய் வாங்கினாதான் ஓடி லோன் எடுக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 700க்கு மேலேயாவது இருக்கணும். சோ 700க்கு கீழே இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த ஓடி லோன் கொடுக்கறது கிடையாது. சோ அதே மாதிரி சிபில்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ல வந்து உங்களுக்கு 2 என்கொயரிக்கு மேல சிபில்ல உங்க சிபில் என்கொயரியில இருக்க கூடாது. சோ இதுவும் வந்து ஒரு மெயின் கிரைடீரியா. சோ இப்ப இந்த கிரைடீரியா மெட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பர்சனல் லோன், அதாவது பஜாஜோட ஓடி லோன் எடுக்கிறதுக்கு நீங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்றீங்க. சோ ஆன்லைன் ப்ராசஸ் தான், டைரக்டா எந்த ஒரு கலெக்ஷனும் டைரக்டா எந்த ஒரு ப்ராசஸும் கிடையாது. பஜாஜ் ஃபின்சர்வ் மெயில் ஐடிக்கு நீங்க டாக்குமெண்ட் சென்ட் பண்றீங்க. சோ டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா உங்களோட பான் கார்டு, ஆதார் கார்டு, லாஸ்ட் 3 மந்த் சேலரி ஸ்லிப், உங்களோட லாஸ்ட் 3 மந்த் சேலரி கிரெடிட் ஆகிற பேங்க் ஸ்டேட்மெண்ட், உங்களோட கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப். சோ இந்த 5 டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து ஒரு பஜாஜ் ஃபின்சர்வ் எம்ப்ளாயோட ஐடிக்கு நீங்க டாக்குமெண்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறீங்க. ஃபார்வர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்ல நீங்க உங்க சேலரி கிரெடிட் ஆகிற பேங்க் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 3 மந்த் நீங்க அப்லோட் பண்ணணும், ஆன்லைன்ல அந்த லிங்க்ல அப்லோட் பண்ணணும். சோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி, தென் உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணிடுவாங்க. தென் மெசேஜஸும் வந்துடும், உங்களோட எலிஜிபிலிட்டி இதுதான் சார் அப்படின்ற மாதிரி வந்துடும். சோ வந்ததுக்கு அப்புறம் அவங்க கால் பண்ணி சார் டிஸ்போஸ்மெண்ட்டுக்கு நாங்க மூவ் பண்றோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களோட அதர் டீடைல்ஸ் எல்லாமே நாங்க மெயில் பண்றோம் அப்படின்வாங்க. சோ அந்த மெயிலை பார்த்துட்டு அந்த மெயிலுக்கு நீங்க கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அதாவது ஓகே ப்ரொசீட், எனக்கு இந்த லோன் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே எனக்கு ஓகே ப்ரொசீட் அப்படின்னு நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஈஸியஸ்ட் இ மேண்டேட்க்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. சோ அந்த ஈஸியஸ்ட் இ மேண்டேட் லிங்க் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணி உங்களோட சேலரி அக்கௌண்ட்டுக்கு இ மேண்டேட் நீங்க வந்து அத்தன்டிகேஷன் பண்ணணும். சோ அப்படி ஈஸியஸ் இ மேண்டேட் அத்தன்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 1 ரூபி அவங்க கிரெடிட் பண்ணுவாங்க. சோ கிரெடிட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வித்தின் 1 or 2 hoursல உங்களோட ஓடி லோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாங்ஷன் ஆகி உங்களுக்கு ஓடி லோன் உங்களோட அமௌண்ட், அதாவது ஓடி லோன் இப்ப எக்ஸாம்பிள் நீங்க 5 லாக் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 5 லாக்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் அதர் சார்ஜஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். சோ அந்த டிடக்ஷன் எல்லாம் போக உங்களுக்கு ஓடி லோன் உங்க அக்கௌண்ட்டுக்கு டிஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும். சோ இப்போ ஓடி லோன் வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
சோ இப்ப வந்து கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன டிடக்ஷன் இருக்கும், அதாவது உங்களுக்கு வந்து பஜாஜ் ஓடி லோன் நீங்க அப்ளை பண்றீங்க, ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நீங்க டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஓகே கொடுத்து நீங்க இ மாண்டேட் பண்ணிட்டு டிஸ்பர்ஸ்மென்ட்க்கு மூவ் பண்ணிறீங்க. மூவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அக்கவுண்ட்க்கு, அதாவது உங்களோட ஓடி அக்கவுண்ட்க்கு ஃபண்ட் வந்திருது. சோ ஃபண்ட் வந்திருச்சு அப்படின்றதுக்கு அப்புறம் என்ன மாதிரி உங்களுக்கு டிடக்ஷன்ஸ்லாம் போக உங்களுக்கு ஃபண்ட் வரும் அப்படினு பாத்தீங்கன்னா, பஜாஜ்ல வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 5 lakh எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்றப்ப உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் 1% பிடிப்பாங்க. தென் வந்து ஓடி சார்ஜஸ், அதாவது பிளக்ஸி ஓடி, நார்மல் பர்சனல் லோன் மாதிரி இது கிடையாது. சோ அதனால பிளக்ஸி ஓடின்றனால அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கு. அந்த சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 4999 ஒரு சார்ஜஸ் வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்சூரன்ஸ் 1% டிடெக்ட் பண்ணுவாங்க. இது இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஜாஜோட பினான்சியல் ஃபிட்னஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் குடுக்கறதுக்கு ஒரு 4999 டிடெக்ட் பண்ணுவாங்க. சோ ஆல்மோஸ்ட் நீங்க 5 lakh லோன் எடுக்கணும் அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீ 1% அதுக்கு ஒரு 5000 பிளஸ் வந்து உங்களோட ஓடி சார்ஜஸ் அப்படின்னு ஒரு 4999 ஆல்மோஸ்ட் 5000. தென் வந்து பினான்சியல் ஃபிட்னஸ் ரிப்போர்ட் அப்படின்னு FFR அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு 5000. தென் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வந்து கம்பல்சரி போடுவாங்க, அதுக்கு ஒரு 1% அப்படின்றப்ப 5 lakh ஒரு 5000. சோ ஆல்மோஸ்ட் 20,000 உங்களுக்கு உங்களோட லோன்ல டிடெக்ட் பண்ணிட்டு அவங்க வந்து 4,80,000 உங்களோட பஜாஜோட ஓடி அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. சோ டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு உங்க அக்கௌண்ட்டுக்கு. சோ இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பஜாஜோட ஓடி அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு. அந்த நியூ அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஓடி லோன் எடுக்கிறப்ப கஸ்டமரோட சேலரி அக்கௌண்ட்டுக்கு தான் இந்த லோன் அமௌண்ட் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இப்ப அப்படி கிடையாது, கஸ்டமரோட சேலரி அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் வரது கிடையாது, அவங்களோட போர்ட்டல் அக்கௌண்ட்லயே அவங்க மூவ் பண்ணிடுறாங்க. இப்ப உங்களுக்கு போர்ட்டல் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க ஃபண்ட் எப்ப எடுக்கிறீங்களோ அப்ப மட்டும்தான் உங்களுக்கு சார்ஜஸ் வரும். சோ இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு அவங்க வந்து கொண்டு வந்திருக்க ஒரு நல்ல அப்டேட். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப உங்களோட சேலரி அக்கௌண்ட்ல அவங்க ஃபண்ட் போட்டுட்டாங்க அப்படின்றப்போ நீங்க அந்த சேலரி அக்கௌண்ட்ல இருந்து உங்களோட பஜாஜ் அக்கௌண்ட்க்கு மூவ் பண்றதுக்குள்ள எவ்வளவு சார்ஜஸ் அவங்க போடுவாங்கன்றது சிலருக்கு வந்து ஒரு டவுட்டா இருக்கும். சோ எப்படி அந்த சார்ஜஸ் வரும், சோ இதே அவங்க ஓடி அக்கௌண்ட்ல போட்டுறாங்க அப்படின்றப்ப உங்களோட இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் அதர் சார்ஜஸ் மட்டும் தான் இப்ப நீங்க அவங்களுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். சோ அதை மட்டும் நீங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த சார்ஜஸுமே வராது. இப்ப நீங்க அந்த அமௌண்ட் அந்த 20,000 டிடெக்ட் ஆயிருக்கு இல்லீங்களா, சோ அந்த அமௌண்ட் மட்டும் நீங்க பேமெண்ட் பண்ணாம நீங்க வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் வரும். சோ இது தவிர வேற என்ன பஜாஜுக்கு சார்ஜஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 5 lakh லோன் எடுக்கிறீங்க, அதுல இருந்து ஒரு 1 lakh வித்ரா பண்றீங்க அப்படின்றப்ப அந்த 1 lakh உங்களுக்கு பர் டேக்கு உங்களுக்கு 40 rupees சார்ஜஸ் பண்றாங்க. சோ 40 rupees இன்கேஸ் நீங்க ஒரு 10 days அந்த 1 lakh பஜாஜோட அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 10 days உங்களுக்கு 40 rupees விதம் 400 rupees மட்டும் இன்ட்ரெஸ்டா சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது 1 lakh பிளஸ் ஒரு 400 rupees நீங்க வந்து உங்களோட பஜாஜ் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ற மாதிரி இருக்கும், அதாவது பே பண்ற மாதிரி 400 இன்ட்ரெஸ்டோட நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இது தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்த 1 month ஃபுல்லா நீங்க பேவே பண்ணல, ஒரு 1 lakh வித்ரா பண்ணிட்டு அந்த மந்த் ஃபுல்லா நீங்க பே பண்ணல அப்படின்றப்ப ஒரு 400 உங்களுக்கு 30 days 1200 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் சார்ஜஸ் வரும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த லோன் வந்து ஒரு 7 years குடுக்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லியிருந்தா பாத்தீங்களா பஜாஜோட அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்றாங்க, அது ஒரு நியூ அப்டேட். தென் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் 5 years குடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப வந்து 7 years இந்த லோன் குடுக்கறாங்க. சோ இது ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸ் தான். சோ இந்த ஃபியூச்சர்ஸ் அவங்க ஆட் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் 5 years குடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப 7 years குடுக்கறாங்க. இந்த 7 வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த ஓடி லோன் உங்க அக்கௌண்ட்ல இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளவு முறை வேணாலும் எடுத்துக்கலாம். மினிமம் 100 rupees இருந்து மேக்ஸிமம் உங்க ஃபுல் லோன் அமௌண்ட்டையும் நீங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, சோ 5 வருஷத்துல நீங்க எவ்வளவு முறை வேணாலும் எடுத்துக்கலாம், திருப்பி நீங்க பே பண்ணிக்கலாம், அகைன் நீங்க வித்ரா பண்ணிக்கலாம், அகைன் நீங்க உங்களுக்கு போர்ட்டல் அக்கௌண்ட் மூவ் பண்ணிக்கலாம். சோ எந்த சார்ஜஸும் வராது. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டைம் எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த 20,000 சொன்ன பாத்தீங்களா, அந்த 4 charges மட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு முறை மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் எப்பயுமே உங்களுக்கு இந்த சார்ஜஸ் வராது. அதுக்கப்புறம் வந்து என்ன சார்ஜஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து 0.25 மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. அது என்ன ஆனுவல் மெயின்டெனன்ஸ், 7 வருஷம் டென்யூர் குடுக்கறாங்களே, சோ இயர்லி உங்களுக்கு 0.25 உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க. சோ அது மட்டும் தான் உங்களுக்கு இந்த பஜாஜ் ஓடி லோன்ல சார்ஜஸ்ல அப்ளிகபிள் இருக்கு. சோ இந்த ஓடி லோன் பத்தி உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்கு, நான் எப்படி இதை அவைல் பண்றது, எனக்கு வந்து இதோட கிளாரிட்டி இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட மெயில் ஐடி கொடுக்கறேன். சோ உங்களோட நம்பர் நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த ஓடி லோன் பத்தி எதனா டவுட் இருக்கு, எனக்கு இந்த ஓடி லோன் எப்படி அவைல் பண்றது, எனக்கு ஓடி லோன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா என்னோட ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்றேன். சோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.